ஹாய் காய்ஸ், இப்போ ஹாய் நாங்கள் காய்ஸ். என்ன சாப்பிட போகிறோன்னா சிக்கன் ரைஸ் தந்தூரி ஃபிஷ் மூணு தான் சாப்பிட போகிறோம். எப்படி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறோம். சாப்பிடுங்க. சிக்கன் ரைஸ் எப்போவுமே ரைஸு வேற லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது ரைஸு. சிக்கன் டேஸ்ட் பண்ண எப்படி அவ்வளோ குக்காக வந்துருக்கு. முட்டா அவரே சாப்பிடுவார். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் காலை கொஞ்சம் கிழிச்சி தரீங்களா? கோழியோட காலை சரி பிடிக்க தெரியல, நீங்களே கொஞ்சம் பிரித்து கொடுத்தீங்கன்னா. ஐயோ, காலை கேட்டால் தொட பிஸியாக எப்படி கொடுத்துட்டாருங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? யார் எல்லா டேஸ்ட்டுங்க சாப்பிட்டதே இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அட்டாக் போகிற வீடியோ செம்ம டேஸ்ட்டுங்க. யார் லெவலுங்க மீன். ரைஸ் சாப்பிடுப்பா. உங்களுக்கு தந்தூரி அந்த மாதிரி இருக்குங்க. வேற லெவலு. மஜாங்க. தந்தூரி சாப்பிடல வயிறு ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். சாப்பாடு சாப்பிட முடியாது. சூப்பராக இருக்குங்க, ரைஸும் சரி தந்தூரியும் சரி. இது பண்ண மைனஸ் மைனஸ் காட்டு பாங்க. மூணு டப்பா கொடுத்துட்டு இருக்காங்க மைனஸ் மட்டும் தரோம். மைனஸ் ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறேன், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆ, ஃபஸ்ட் வாட்டி பேசுகிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோலாம் நல்லா ரிலாக்ஸாக பண்ணலாம். என்ன பேசுறதுன்னே தெரியல, அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கோம். அவர் பேச மாட்டார், சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவார். ஏன்னா அவர் வாயில் புண்ணு இருக்குது. நீ மோர் நோயில் தான், அதனால தான். குளிர்ச்சி மேலே இருந்தாங்க, நம்மளால இருந்து ஒரு பீஸ் சாப்பிட முடியல. பையன் ரெண்டு மூணு கூட சாப்பிடுவா போல, மூணு பீஸ் முழு போய நம்மளால முடியலங்க. இதுவே திணறதுங்க அப்படியே. ஆனால் ரைஸ் வேற லெவலில் இருக்குங்க. வேற லெவலும் காணும்.
ஃபஸ்ட் வாட்டி வீடியோ பண்ணுறோம், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும், உன்னாடி சொல்கிறேன். அந்த இதில் நான் மைனஸில் அப்படி விட்டு போய் நினச்சி எடுத்து அப்படி யாரோ லெவலுங்க சாப்பாடு. மீன் தரமா இருக்குங்க. நம்ம இந்த வாட்டியில பார்த்தோம்னா அந்த வாட்டியில கேமரால தெரியும். வேற லெவலுங்க. பக்கா டுடே பர்த்டே தாங்க, ரெண்டு தான் டேட் வைக்கிறாப்புல, அந்த மாதிரி வைக்கிறாப்புல. சரியான சாப்பாடுங்க. ஏன் அடி பாக்குறீங்க? ஃபுல்லா தட்ட கூட பாருங்க. டெஸ்ட் டெஸ்ட் பாக்குறீங்க இது. அப்பா ஜீரமே ஆயிடுச்சுங்க, முடியலங்க என்னால. ரைஸ் வேற அப்படியே இருக்கு, ஒரு ரைஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஒரு கரிய முடிச்சுன்னு இருக்கிறதையா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப காட்டா இருக்கு, உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு ஒரு எலும்பு சாப்பிட்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் இவனை பார்த்தீங்களே போட்டு நிமித்து நிமித்து நிமித்துறாங்க. அவனுக்கு தெரியும் போல விஷயம், சாப்பாடு சாப்பிட்டா கறி சாப்பிட முடியாதுன்னு அவன் பிளானாக பண்ணுறாங்க. சர்மான சம்பவம் தான் ஆயிட்டிருக்கேன். அது ஒண்ணும் இல்லை, ஏன் அவர் கொஞ்சம் ஹைட்டாகிற மாதிரி இருக்கிறாரு, நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. சேரு சின்ன, இந்த வந்து சேர் வந்து கொஞ்சம் சின்னது, அது கொஞ்சம் சேரு பெருசு, அதனால தான்
இவர் அடிக்கடி ஜாக்கி சான் படத்துல கூட பாத்திருப்பீங்க, ஃபைட்டரா இருந்தாரு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஜப்பான்ல இருந்தா ஒரு சொந்த ஏரியா, இங்க வாடகை வந்து தங்கி வேலை செய்யறாங்க போல. உங்களுக்கே தெரியும் ஜாக்கி சான் அவங்க செட்டு. ஜாக்கி சான்லாம் ஹாலிவுட் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க அப்பா செட்லயே இருந்திருக்காரு இவரு. பரவாயில்லைங்க, பையன் செவல்றான், நான் என்னமோ டம்மின்னு தான் நினைச்சேன். நல்லா தரமா சாப்பிடறா போல. நம்மலாம் அவ்வளவு சாப்பிட மாட்டேங்க. கொஞ்சமா தான், கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிக்கிறானுங்க பையன். பையன் சின்ன பையன் மாதிரி தான் இருப்பான், அடி நிமித்துவான். ஒரு கிரில்ல ஒரு ஆள் சாப்பிட்றானா பாத்தீங்களா நீங்களே, எத்தனை நாள் சாப்பிடாம தானே எனக்கு தெரியல. ஒருவேளை காலையில இருந்து சாப்பிடலன்னு எனக்கு ஒரு சரியா தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்து